இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாப் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்துகிட்டே பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஓகே, இந்த ஜாப் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க, கம்பெனியோட நேம் என்ன, அண்ட் ஜாப் வந்து எப்படி இருக்கும், அண்ட் இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும், இப்படி இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வீட்டில் இருந்துகிட்டே பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் தான். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ். நெக்ஸ்ட் வேவ்ல இருந்து தான் இந்த ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஜாப் தான், பட் இருந்தாலுமே இந்த ஜாபை நீங்கள் பர்மனண்டாக நிரந்தரமாக உங்களோட வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதும். அண்ட் முக்கியமாக தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்க்கு தான் நம்மளை வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணலாம். அப்ளை மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஹோமில் இருந்துகிட்டே பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஆர் அப்படி இல்லை, நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சொந்த ஊரில், அதாவது உங்களோட சொந்த மாவட்டத்திலே நீங்கள் இந்த ஜாப்பை பார்த்துக்கலாம். இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா பல இடத்துலையும் இருக்கு. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இந்த ஜாப்க்கு அதிகமாக தேவைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆந்திராவாக இருந்தீங்க அப்படின்னா தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நார்த் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து கட்டாயம் பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். எல்லாருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். இப்போது இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதுதான் நெக்ஸ்ட் வேவோட ஒஃபிஷியல் கரியர் பேஜ். நெக்ஸ்ட் வேவோட ஒஃபிஷியல் கரியர் பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் தான் நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ரிமோட் ஜாப் தான், அதாவது வீட்டில் இருந்துகிட்டே தான் இந்த ஜாப் நம்ம பார்க்க போகிறோம். ரிமோட்டாக ஃபுல் டைமாக பார்த்துக்கலாம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்க்கு தான் நம்மளை வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. சைட்லே பாருங்கள், அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ஸ் அப்படின்னா டார்கெட் எல்லாம் இருக்காது. வித்தின் ட்ரைனிங்கோடு இந்த ஜாப் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 450 மாவட்டத்துக்கு மேலே நிறைய பேர் இந்த ஜாப்பை வந்து ரெக்யூர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே போல் கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய நாலேஜ் வந்து இருக்கணும். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நாங்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள தான் கேட்டிருக்காங்க. அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கட்டாயம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை, லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்.
ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஹோமில் இருந்துகிட்டே பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் தான். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரெக்யூர்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியும் ஒர்க் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். தென் பார்த்தீங்கன்னா வீக்லி 6 டேஸ் தான் ஒர்க் இருக்கும். இப்போது மேலே அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் உங்களோட ரெசியூம் தான் கேட்டிருக்காங்க, உங்களோட ரெசியூமை அப்லோட் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, தென் உங்களோட மிடில் நேம் கேட்டிருக்காங்க, தென் உங்களோட லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, தென் உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, தென் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, தென் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன், இதில் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்களா இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை அதர்னா அதர்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசியூம் லிங்க் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது கூகுள் டிரைவில் சேவ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த லிங்க் வந்து கேட்குறாங்க. தென் உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேல், தென் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மராத்தி, கன்னடா அண்ட் அதர். இதில் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் மென்ஷன் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் இஃப் இட் இஸ் அதர், அதாவது வேறு நேட்டிவ் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் யுவர் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னா வெரி குட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னா குட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆவரேஜாக ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தென் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா புவர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூ யூ ஹாவ், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா லெஸ் தேன் ஒன் இயர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் சோர்ஸ் ரெஃபரல், அதில் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். தென் ஐ வாண்ட் டு ரிசீவ் அப்டேட்ஸ் டைரக்ட்லி ஆன் வாட்ஸ்அப், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஐ ஆம் நோட் ஏ ரோபோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக சப்மிட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.